ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான காரைக்குடி ஸ்பெஷல் இறால் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வறுத்து போடுற அந்த மசாலா பவுடரும் அதோட நம்ம கடைசியாக கொடுக்க போகிற அந்த தாளிப்பும் தான் இதனுடைய ஸ்பெஷலே. அவ்வளோ அருமையாக இருக்கும், வீடே கமகமான மணக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 10-15 இறால் வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுறலாம். இது பிறட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா ஊறணும். அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கூட பரவாயில்ல தான். இப்போ இது ஊறட்டும். அடுத்து ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வற்றல், இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டு குறக்குறப்பான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு. அடுத்து அதே கடாயிலேயே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வதக்குறதுக்கு கொஞ்சமாக வெங்காயத்துக்குரிய உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம ஊற வச்சிருந்த இறாலை சேர்த்துடலாம். இறாலை வெங்காயத்தோட நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பவுடர், இதை இப்போ நான் பிரட்டி விட்டுக்கிறேன். நல்லா யூனிஃபார்மாக எல்லா பக்கமும் மசாலா பரவுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம், கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணீர் விட்டுரும். இதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம திறந்து வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இறாலோட குக்கிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் தான். அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணோன்னா இறால் வந்து ரப்பரி கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். இப்போது தண்ணியெல்லாம் வற்றி நல்ல ஒரு மாதிரி கூட்டு பதத்துக்கு பிறண்டு வந்துருச்சு. இப்போ இதில் 1 கை அளவுக்கு மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். அடுத்து தாளிப்பு. தாளிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காரைக்குடி இறால் வறுவலுக்கு. ஒரு தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, பூண்டை 5-6 பல் பூண்டை நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டோட வாசனை இறால் வறுவலுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா பொன்னிறமா ஆன உடனே வறுவலில் சேர்த்தரலாம். அவ்வளவுதான், சுவையான காரைக்குடி ஸ்பெஷல் இறால் வறுவல் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.